வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க என்னென்னா, அசம்பிள் ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு இந்த 12 வோல்ட் ஃபேன் வந்து நம்ம ஏர் வந்து வெளியே போகிற மாதிரி வைக்கணுமா இல்லை உள்ளே வர்ற மாதிரி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பொதுவாக வந்து எந்த ஒரு அசம்பிள் செட் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் நான் சொல்கிறது பொருந்தும். இந்த 12 வோல்ட் ஃபேனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க சைடு எப்பவுமே ஏர் வந்து வெளியே வர்றது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து உள்ளே தள்ளுறது, அந்த பொசிஷன் தான். சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க, நாங்கள் காட்டுறேன் பார்த்தீங்களா. இந்த அம்புக்குறி வந்து இப்படி போட்டிருக்காங்களா, இப்படி போட்டிருக்காங்கன்னா ஏர் வந்து வெளியே போகிற மாதிரி. இந்த இது வந்து உள்ளே இழுக்கிற மாதிரி. எந்த ஃபேனாக இருந்தாலும் 12 வோல்ட் ஃபேனை பொறுத்தளவுக்கு இதுதான். எந்த ஃபேனாக இருந்தாலும் நான் சொல்கிறது பொருந்தும். சரி, இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த ஃபேனை பொறுத்தளவுக்கு உங்கள் ஆம்பிளிஃபையரில் ஒரு ஃபேன் மட்டும் மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த ஃபேன் எப்போவுமே ஏர் வந்து வெளியே போகிற மாதிரி தான் வைக்கணும். இந்த ஸ்டிக்கர் வந்து வெளியே இப்படி இருக்கணும். இப்போ நான் ஒன்று மாட்டியிருக்கேன் பாருங்கள், இது வந்து ஏர் வந்து வெளியே போகிற மாதிரி தான் நான் மாட்டியிருக்கேன். ஏன் நம்ம வெளியே போகிற மாதிரி மாட்டணும், ஏன் உள்ளே வர மாதிரி மாட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆடியோ போர்டு இதை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஹீட்டு வந்து ஈஸி இருக்கும். அந்த ஹீட்டை வந்து எப்போயுமே நம்ம வெளியே தான் ஏற்றணுமே தவிர, சரி இதை ஆடியோ போர்டு கூலிங் போடணும்னு சொல்லி அந்த ஏரை வந்து உள்ளே தள்ளுறோம்னு வச்சுக்கங்க, என்ன ஆகும்னா, இந்த மூடி நான் காட்டுறேன் பாருங்கள், இப்படி நம்ம மூடி போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வர்ற ஏரை வந்து இந்த மாதிரி வந்து ஏர் கோல்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஓரளவுக்கு உள்ளே வர ஏரை வந்து வெளியே தள்ளும். இங்கே ஏரை இன்னு கொடுத்து வெளியே தள்ளும். சில கேபினெட்டில் இந்த ஹோல்ஸே இருக்காது, மேலே சைடில் மட்டும்தான் இருக்கும், சைடில் மட்டும்தான் ஹோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைப்பில் என்ன செய்யணும்னா, நம்ம ஃபேனை வந்து ஏர் உள்ளே தர மாதிரி நம்ம ஃபிட் பண்ணோம்னா, அந்த ஏர் பார்த்திங்கன்னா உள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர வெளியே போக வழி இருக்காது, ரொம்ப லேட்டாக தான் வெளியே போகும். அப்படிங்கும்போது ஹீட்டு பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்கும், வெளியே போக வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து அந்த ஹீட்டை வந்து வெளியே போகும். நீங்கள் ஃபேனை வந்து உள்ளே ஏறி இழுக்கிற மாதிரி வச்சிக்கலாம். இதே இது நம்ம வெளியே தள்ளுற மாதிரி, இப்போ நான் ஃபிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி நம்ம வெளியே ஏற தள்ளுற மாதிரி வச்சுருந்தோம்னா என்ன ஆகும்னா, இந்த மூடி இப்படி போட்டோம்னா இந்த வழியாகவும் இந்த வழியாகவும் அதே மாதிரி இந்த சைடில் கட்டுற மாதிரி இந்த வழியாகவும் ஏரை வந்து உள்ளே இழுத்து வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது இந்த உள்ளே இருக்க ஹீட்டு பூரா வெளியே தள்ளிகிட்டே இருக்கனால உங்களுக்கு ஆம்பிளிஃபையரும் சரி இல்லை டிரான்ஸ்ஃபார்மரும் சரி உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். சரி, இது ஒரு ஃபேன் மட்டும் தான் இருக்குது, இதில் ரெண்டு ஃபேன் வைக்கிற அப்போல நான் இப்படி வைக்கலாம்னு சொல்கிறேன். அதையும் சொல்கிறேன், ஒரு ஃபேன் வந்து ஏர் வந்து வெளியே போகிற மாதிரி வச்சுக்கணும், ஒரு ஃபேன் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வைக்கணும். உங்களோட ஆடியோ போர்டு வந்து இந்த சைடு இங்கே வச்சுருக்கீங்கன்னா இங்கே வச்சிடணும். இது வந்து ஏரை வந்து உள்ளே தள்ளுற மாதிரி, இந்த சைடு ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா சைடு ஹோல்ஸ் இருக்கா, அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த ஏர் வந்து உள்ளே இழுத்து இந்த ஆடியோ போர்டுக்கு கூலிங் கொடுக்கும். அந்த கூலிங் கொடுக்கும்போது இந்த ஹீட்டு வந்து ஆல்ரெடி இந்த ஹீட் சிங்கில் பிளேட்டில் ஹீட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹீட்டை வந்து அப்படி இந்த ஃபேன் வந்து வெளியே தள்ளிடும். அப்போ ஒரு ஃபேன் உள்ளே ஒரு ஃபேன் வெளியே அப்படி யூஸ் பண்ணலாம். அதுதான் கரெக்டான முறை. இதில் இன்னும் ரெண்டு மாடல் உங்களுக்கு கேபினட் காட்டுறேன், அந்த மாடல்லையும் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இந்த ஒரு மாடல் உங்களுக்கு கேமராட்ட காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேனும் வந்து கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த இதில் வந்து நம்ம எப்படி ஃபேன் ஃபிட் பண்ணுறதுன்னு அதையும் சொல்கிறேன். இப்போ இந்த கேமராட்ட பொறுத்தளவுக்கு ஃபேன் வந்து ரெண்டு ஃபேன் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி ஃபிட் பண்ணலாம்னா, ரெண்டு ஃபேனுமே வெளியே ஏர் போகிற மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். இந்த ஸ்டிக்கர் வந்து இப்படி இருக்கணும், அந்த சைடு இருக்கணும். இப்போ இதை ரெண்டு ஃபேன் வச்சு காட்டுற பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஏர் வந்து வெளியே போகிற மாதிரி தான் பண்ணணும். ஏங்க இந்த கேமெட்டுக்கு அதே மாதிரி தான் பண்ணணுமான்னு கேட்டால், இந்த கேமெட்டு நான் மூடியை காட்டுற மாதிரிங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து எந்த ஏர் கோல்ஸுமே இல்லை, சைடில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபையர் இருக்க கீட்டை வந்து நம்ம வெளியே தான் தள்ளணும். மாற்றி வந்து நம்ம ஏரை வந்து உள்ளே தள்ளுற மாதிரி நம்ம ஃபேனை வந்து இப்படி ஃபிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே வந்து இப்படி ஃபிட் பண்ணோம்னா வெளியே இருக்க ஏரை வந்து உள்ளே தள்ளும். ஆனால் அந்த உள்ளே வந்த பின்னாடி அந்த ஏர் வந்து உள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் தர அந்த ஹீட்டு வந்து வெளியே போகாது. அப்படிங்கும்போது ஆம்பிளிஃபையர் வந்து நீங்கள் நல்ல ஒரு சவுண்ட் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அரை நேரம் கழிச்சு நீங்கள் அந்த கேமெட்டு பாடி மேலே நீங்கள் கையை வச்சு பாருங்களேன், ஏர் நீங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து ஹீட்டு அதிகமாக இருக்கும். அதே ஆம்பிளிஃபையரில் நீங்கள் ஏர் வந்து வெளியே போகிற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு அரை நேரம் கழிச்சு நீங்கள் தொட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு ஹீட் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் அந்த ஹீட்டு. ஏன்னா அந்த ஹீட்டை பூரா நம்ம வந்து இந்த ரெண்டு ஃபேன் வந்து வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த ரெண்டு ஃபேன் ஃபிட் பண்ணிட்டோமே, நம்ம இன்னொரு ஃபேன் ஃபிட் பண்ணலாமா கேட்டால், தாராளமாக ஃபிட் பண்ணலாம். அந்த ஃபேன் எப்படி ஃபிட் பண்ணோம்னா, ஏர் வந்து உள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபேன் ஃபிட் பண்ணணும். இந்த சைடில் இருக்க ஏரை உள்ளே இழுக்கிற மாதிரி ஃபிட் பண்ணலாம். அந்த ஏரை வந்து நம்ம எங்களுக்குள்ள ஆடியோ போட வைக்கிறோம்னா அந்த ஆடியோ போட்டில் இருக்க ஏரை இது வெளியே தள்ளிடணும், இன்னு அவுட்டு அப்படி தான் வைக்கணும்.
சில நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதையும் நான் சொல்கிறேன், ஒரு பேன் வந்து ஏர் வந்து உள்ளே இழுக்கிற மாதிரியும் இன்னொரு பேனை ஏர் வந்து வெளியே தள்ளுற மாதிரியும் பண்ணுவாங்க. அது கரெக்டான முறையான்னு கேட்டிங்கன்னா 100% தப்பு. அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஏர் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்கீங்க, ஒன்று வந்து வெளியே தள்ளுற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வெளியே வந்து வர ஏரை இதை உள்ளே தள்ளும், ஓகே. அந்த உள்ளே தள்ளின செகண்டில் இந்த ஃபேன் வெளியே தள்ளிடுவோம் அந்த ஏரை. அப்படிங்கும்போது இந்த ஐசிக்கு அந்த கூலிங் ஏரை, இந்த ஐசிக்கு அந்த ஏரை தள்ளாது. அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ இந்த ஐசிங்களுக்குள்ளே அந்த போர்டு வந்து நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த போர்டுக்கு வந்து ஏர் வராமே இது வெளியே தள்ளிடும். அப்படிங்கும்போது அந்த போட்டு யூஸ் கிடையாது. இப்போ ரெண்டு ஃபேனுமே நம்ம உள்ளே தள்ளுற மாதிரி வச்சோம்னா என்ன நடக்கும், ஏர் வந்து உள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டு ஃபேன் உள்ளே தான் வைக்கணும், அப்படின்னா தாங்க ஐசிக்கு சேஃப்டியாக இருக்கும். ஹீட்ஸிங் பிளேட் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாமல் இருக்கும். அப்போ உள்ளே வர மாதிரி தான் நாங்கள் வைக்கிறோம், அதான் கரெக்டான முறைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எந்த கேமரட்டில் அப்படி வைக்கலாம்னு அதையும் சொல்கிறேன். இந்த கேமரட்டாக எடுத்துடுறேன். அடுத்து வந்து இன்னொரு மாடல் கேமரட் காட்டுறேன். இதுதான் அதே மாதிரி ரெண்டு ஃபேன் வைக்கிற மாதிரி கேமரட் தான். இதில் கவனிச்சு பார்த்தீங்களா, டாப்லேயும் ஏர் ஹோல்ஸு நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சைட்லேயும் பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே ஏர் ஹோல்ஸ் இருக்கும். ரெண்டு சைடுமே இருக்கும், இந்த சைடும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கேமராட்டை நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது ஃபேனை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா, ஒரு மாடல் வந்து இந்த ஃபேனை ரெண்டுமே ஏர் வெளியே போகிற மாதிரி வைக்கலாம், அல்லது ஏர் வந்து ரெண்டு ஃபேனுமே உள்ளே வர மாதிரி வைக்கணும். ஒரு ஃபேனு வெளியே ஒரு ஃபேனு உள்ளே அந்த மாதிரி வைக்கவே கூடாது. இந்த மாதிரி வைக்கிறோம் இந்த கேமராட்டில். இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ வெளியே இருக்க ஏரை உள்ளே தள்ளும். இங்கனுக்குள்ள ஐசி போர்டு நம்ம ஃபிட் பண்ணியிருப்போம், ஆடியோ போர்டு. அதுக்கு வந்து நம்ம அந்த ஹீட்ஸிங் பிளேட்டை கூலிங் பண்ணும். கூலிங் பண்ணுற ஏரை இந்த கேமரட்டை மூடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூடி வழியாக அந்த ஏரை வந்து வெளியே தள்ளிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏரை வந்து உள்ளே வர்ற மாதிரி நம்ம ஃபேன் வைக்கிறனால தப்பு கிடையாது. இந்த மூடி மட்டும் ஃபுல்லாக வந்து இந்த ஹோல்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னு வச்சுங்க, உள்ளே வர மாதிரி ஃபேனை வைக்காதீங்க. அது என்னோட ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லுவேன். இந்த கேமராட்டை பொறுத்தளவுக்கு மேலே ஏர் கோல்ஸ் இருக்கனால இது உள்ளே வர்ற மாதிரி வைக்கிறனால தப்பு கிடையாது. சில ஆம்பிளிஃபையரில் இப்படி ஃபிட் பண்ணுவாங்க. இது கரெக்டான முறையான்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து கேமராட் மூடியில் வந்து மேலே வந்து ஏர் கோல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஃபிட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணி இப்படி ஃபிட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது ஏரை வந்து அந்த மேலே இருக்க மூடி போட்டதாலுமே மேலே அந்த ஏர் கோல்ஸ் இருக்கனால அந்த ஏரை வந்து ஐசிக்கு தள்ளும், அதனால தப்பு கிடையாது. ஆனால் இந்த பேக் சைடு ஃபிட் பண்ணுற பார்த்தீங்களா ஃபேனு, அது மட்டும் நான் சொல்கிற கான்செப்டில் தான் இருக்கணும், ரைட்டுங்களா. இது நீங்கள் வெளியே போகிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆம்பிளிஃபையர் இருந்தாலும், நான் சொல்கிறது கம்பெனி செட்டாக இருந்தாலும் சரி இல்லை அசம்பிள் செட்டாக இருந்தாலும் சரி, இதுதான் கரெக்டான ஒரு வழிமுறை. அதாவது வெளியே ஏர் போகிற மாதிரி தான் பண்ணணும், அதான் கரெக்டான வழிமுறை. உள்ளே வர மாதிரி செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி மேலே மூடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கோல்ஸ் இருந்தால் நீங்கள் உள்ள மாதிரி வர மாதிரி பண்ணலாம். ஏன்னா வந்து வர உள்ளே வர ஏரை வந்து அந்த ஏர் கோல்ஸ் வரையே வெளியே தள்ளிடும். அந்த ஏர் கோல்ஸ் இல்லைன்னா அந்த ஏர் வந்து உள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த ஹீட்டு வந்து வெளியே போக வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி நம்ம ஆம்பிளிஃபையரில் இந்த 2 வோல்ட் ஃபேனை வந்து நம்ம யூஸ் பண்ண நண்பர்களே, உங்களுக்கு இதை நான் இந்த வீடியோ கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.